அனைவருக்கும் வணக்கம் இது கதை ரேடியோ தமிழ் ரா வெங்கடசாமி அவர்கள் எழுதிய அன்பின் ஆழம் என்ற சிறுகதையை இன்னைக்கு நாம வாசிக்க போறோம் இந்த சிறுகதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோராம் ஆண்டு வெளிவந்த ஒரு கதை இந்த கதை புதிதா திருமணமான ஒரு கணவன் மனைவியை பற்றிய கதை அவங்க குடும்ப வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனை எப்படி தீர்ந்தது அப்படிங்கிறது தான் இந்த கதை கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள் இப்போ வாங்க கதையை வாசிக்கலாம் மலபார் எக்ஸ்பிரஸ் ஸ்டேஷனை விட்டு புறப்படுவதற்கான முதல் மணி அடித்தது ஒரு முறை ரயிலும் ஊதியது அவசர அவசரமாக ஸ்டேஷனுக்குள் நுழைந்த சங்கரன் ஒவ்வொரு பெட்டியாக யாரையோ தேடிக் கொண்டு வந்தான் அவன் யாரை தேடிக் கொண்டு வந்தானோ அந்த இருவரும் இரண்டாம் வகுப்பில் முகத்தில் மகிழ்ச்சி கொந்தளிக்க அமர்ந்திருந்தார்கள் சங்கரனை பார்த்தவுடன் அவர்கள் முகத்தில் குடிகொண்டிருந்த குதூகலம் செத்துப்போனது அதை கவனித்த சங்கரன் அவர்கள் உட்கார்ந்திருந்த இடத்தை அணுகி சந்திரா பயப்படாத நீ என்ன தப்பு செய்துட்ட உன் மனசுக்கு பிடிச்சவனோட தானே புறப்பட்டு வந்திருக்க அதுக்காக நான் கவலப்படல நீயும் கவலைப்படாத என்று வண்டியில் அமர்ந்திருந்த சந்திராவிடம் இரண்டு பொட்டலங்களை கொடுத்தான் வண்டியும் நகர விட்டது அதுவரை முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டிருந்த சந்திராவின் காதலன் கோபால் சங்கரன் நின்றிருந்த பக்கம் திரும்பினான் சங்கரன் அவனிடம் பத்திரமா போ அவள கவனமா பார்த்துக்கோ என்று ரயிலுடன் ஓடிக்கொண்டே வந்து சொன்னான் கோபால் அதற்கு பதில் எதுவும் சொல்லவில்லை சங்கரனை நிமிர்ந்து பார்க்கக்கூட அருகதை இல்லாதது போல் அவன் தலையை குனிந்து கொண்டான் அவன் இப்போது செய்து கொண்டிருக்கும் குற்றம் சாதாரணமானதல்ல சங்கரனை அங்கே பார்த்தபோதே சந்திராவுக்கு பாதி உயிர் போய்விட்டது அவனை அவள் ஸ்டேஷனில் எதிர்பார்க்கவில்லை தான் தன் காதலனுடன் ஓடும் தகவல் சங்கரனுக்கு எப்படி தெரிந்தது என்று எண்ணிக்கொண்டே இருந்தாள் அவள் சங்கரன் சந்திராவின் கணவன் அவனுக்கு தெரியாமல் தன் கள்ளக்காதலனான கோபாலனுடன் ஓடி வந்திருந்தாள் சந்திரா சங்கரனை பார்த்தவுடன் இதயத்தில் இடி விழுந்தது போல் இருந்தது அவளுக்கு தன் கணவன் தான் செய்த குற்றத்திற்காக கவலைப்படவில்லை என்று சொல்லும்போது அவளுடைய மனம் போனது தன்னுடைய குற்றத்திற்கு அவன் என்ன தண்டனை கொடுப்பானோ என்னவோ என்று அவள் பயந்திருந்தாள் ஆனால் அவன் ஸ்டேஷனுக்கு வந்து முகமலர்ச்சியோடு வழி அனுப்பினான் என்றால் அது ஆச்சரியம்தானே ரயில் ஸ்டேஷனை விட்டு புறப்பட்டவுடன் கோபால் சமாளித்துக் கொண்டான் அவனுடைய உடம்பில் மனதில் பழைய தெம்பு குடியேறிவிட்டது இனி அவன் சங்கரனுக்காக கவலைப்பட வேண்டியதில்லை சந்திரா இப்போது அவனுடைய சொத்து குற்றம் செய்த திருடன் கையும் களவுமாக பிடிபடும் போதுதான் அவனுடைய மனம் திடீரென்று அதிர்ச்சிக்குள்ளாகிறது ஆனால் அதே நிமிஷத்திலேயே அந்த ஆபத்து விலகிவிட்டால் அவனுடைய மனம் பழைய தெம்பை அடைந்து விடுகிறது அடுத்து நடக்கப் போகிற விஷயத்தை பற்றி அவன் எந்த கவலையும் படவில்லை நிகழ்கால மகிழ்ச்சியே அவன் மனதை நிறைத்திருந்தது கோபால் சந்திராவை பார்த்தான் அவள் நிம்மதியற்றவளை போல் குறுகி போய் உட்கார்ந்திருந்தாள் இப்படிப்பட்ட ஒரு கணவனுக்கா துரோகம் செய்தாய் என்ற எண்ணம் அவளுடைய மனதில் ஈட்டியை போல் குத்தி காண செய்தது என்ன சந்திரா ஏன் ஒரு இருக்க என்று ஒன்றுமே தெரியாதவன் போல் கேட்டான் கோபால் ஒன்றுமில்லை என்ற பதில்தான் அவளிடமிருந்து வந்தது உண்மையில் கோபாலுக்கும் சந்திராவுக்கும் சங்கரனை எதிர்பாராத விதத்தில் ரயில்வே ஸ்டேஷனில் சந்தித்தது ஒரு பெரிய பூகம்ப அதிர்ச்சியையே உண்டாக்கியிருந்தது அதை அவர்கள் மறைத்தாலும் அவர்களுடைய உள்ளம் மறைக்க முடியவில்லை சங்கரன் கிளப்பிவிட்டு போன அந்த புயல் எளிதில் அடங்குவதாக தெரியவில்லை புயலின் வேகத்தில் தெருவில் கிடக்கும் தூசி எல்லாம் இடம் மாறுவது போல அவளுடைய உள்ளத்தில் படிந்திருந்த பழைய தூசி இடம் பெயர்ந்திருந்தது சந்திராவும் கோபாலும் அண்டை வீட்டுக்காரர்கள் அவர்கள் நெருங்கிப் பழக எத்தனையோ சந்தர்ப்பங்கள் கிடைத்தது சந்திராவுக்கு கோபாலின் மேல் அளவு கடந்த அன்பு கோபாலும் சந்திரா என்றால் எனக்கு உயிர் என்று அவனாக சொல்லிக் கொண்டான் ஆனால் அவர்களுடைய காதல் கல்யாணத்தில் முடியவில்லை சந்திராவுக்கும் அவள் காதலிக்காத சங்கரனுக்கும் திருமணம் முடிவு செய்யப்பட்டது சந்திரா இல்லாவிட்டால் தன் வாழ்வே இல்லை என்று அதுவரைக்கும் அவளிடம் சொல்லிக் கொண்டிருந்த கோபால் அவளுக்கு திருமணம் நிச்சயமானதும் அவளை வந்து பார்க்கவும் இல்லை பேசவும் இல்லை அவனுடைய வீட்டில் சந்திரா விசாரித்தபோது அவனுக்கு வெளியூரில் வேலை கிடைத்து விட்டதாகவும் அவன் வேலையை ஏற்க அங்கே போய்விட்டதாகவும் தெரிந்தது அவனுடைய காதல் அவ்வளவுதான் என்று அவளுக்கு அப்போது தெரியவில்லை பாவம் சந்தர்ப்பவசத்தால் தான் அவன் அங்கிருந்து போய்விட்டான் என்று நினைத்தாள் அவள் சந்திராவின் திருமணம் நடந்தது சங்கரன் கண்ணுக்கு அழகானவன் நல்ல உத்தியோகம் பெரிய இடத்து பையன் கூட அவனை கணவனாக ஏற்றும் கூட வாழ்க்கையில் இன்பம் இல்லாமல் தவித்தாள் சந்திரா கடமைக்காக மட்டுமே அவன் மனைவியாக இருந்தாள் புதிதாக திருமணமான பெண்கள் எல்லோரும் இப்படித்தான் இருப்பார்கள் போலிருக்கிறது என்று சங்கரனும் தன்னுடைய மனதை சமாதானப்படுத்திக் கொண்டான் அளவு கடந்த அன்போடு அவளிடம் பேசினாலும் அவள் ஏன் சலிப்பாக நடந்து கொள்கிறாள் என்று அவனுக்கு தெரிந்து கொள்ளவே முடியவில்லை ஒருவேளை அவளுக்கு தேவைப்பட்ட சாமான்களும் புடவைகளும் நாம் தர வேண்டுமோ என்னவோ என்று அவள் கேட்காத போதே வேண்டியவற்றையும் வேண்டாதவற்றையும் வாங்கி குவித்தான் அவன் அப்போதும் அவளிடமிருந்து அவன் எதிர்பார்த்த அன்பு கிடைக்கவில்லை அவன் பேசினால் அவள் பேசினாள் அவன் சிரித்தால் அவள் சிரித்தாள் அவளுடைய இந்த போக்கு சங்கரனுக்கு சலிப்பை உண்டாக்கிவிட்டது கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி என்பது போல்தான் இருந்தது அவனுடைய நிலைமை தன்னுடைய காதல் நிறைவேறாததால் தனக்கு இனி வாழ்வே இல்லை என்றுதான் சந்திரா நினைத்தாள் அவளுடைய காதல் தெய்வமான கோபால் அவள் இருந்த திக்கை திரும்பிக் கூட பார்க்கவில்லை சந்திராவின் நிலைமையில் எந்தவிதமான மாறுதலும் ஏற்படாமல் போகவே சங்கரன் சந்திராவை அவளுடைய தாயார் வீட்டுக்கு அனுப்பி வைத்தான் அப்போதாவது ஏதாவது மாறுதல் ஏற்படாதா என்ற எண்ணம் அவனுக்கு சந்திரா தன் தாய் வீட்டுக்கு போன அதே சமயத்தில் கோபாலும் லீவில் சொந்த ஊருக்கு வந்திருந்தான் ஒருநாள் சந்திரா கோயிலுக்கு போய்விட்டு திரும்பி வந்து கொண்டிருந்தாள் என்ன சந்திரா சௌக்கியமா என்ற குரலை கேட்டு திரும்பினாள் அங்கே கோபால் நின்று கொண்டிருந்தான் சௌக்கியத்துக்கு என்ன குறைச்சல் நீங்க எப்படி இருக்கீங்க என்றாள் சந்திரா நான் நல்லா இருக்கேன் இருந்தாலும் நீ இல்லாத கவலைதான் எனக்கு என்றான் அவன் அதை கேட்டதும் சந்திராவின் மனம் மகிழ்ச்சியினால் துள்ளியது தனக்கு திருமணம் ஆகியும் கூட தன் மீது மாறாத அன்பு வைத்திருக்கிறானே கோபால் என்று அவள் மனம் மகிழ்ந்தது இருவரும் கோயிலின் பின்புறம் போய் தனித்து பேசிக் கொண்டார்கள் சந்திரா தன்னுடைய நிலைமையை கோபாலுக்கு எடுத்துச் சொன்னாள் கோபால் நிலைமையை ஒருவாறு தெரிந்து கொண்டான் சந்திரா நான் இன்னும் உன்னை காதலிக்க முடியும்னு நினைக்கிறியா என்று கேட்டான் கோபால் ஏன் முடியாது நான் தான் உன்னை என் உயிருக்கு மேலா நினைச்சிருக்கேனே நீ ஏன் உன் கணவனோட வாழ்க்கை நடத்தக்கூடாது எனக்கு அந்த வாழ்க்கையில விருப்பமே இல்ல கோபால் ஏதோ திருமணம் செய்துட்டோமேனு வெறுமையா நாட்களை கடத்திக்கிட்டு இருக்கேன் சந்திரா நான் உன்னு கேட்கவா என் கூட பொறப்பட்டுவார்னு நான் சொன்னா நீ வந்துருவியா என்றான் கோபால் ஆஹா இந்த நிமிஷமே வர நான் இருக்கேன் இங்கே இருந்து எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போய் இன்பமா எதிர்காலத்தை பத்தி கவலைப்படாம வாழ்க்கை நடத்துவோம் அதுக்கான பணம் என்றான் கோபால் நான் தான் நிறைய நகை போட்டிருக்கேனே என்றாள் சந்திரா சந்திரா இதுல இருந்து நீ மாட்டியே நிச்சயமா மாட்டேன் நீங்களும் மாற மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான் மாற மாட்டேன் சந்திரா ஆனா நீ ஒன்னு பண்ணணும் நீ இங்கே இருந்து உன் கணவன் வீட்டுக்கு போயிரு அங்க வந்து நான் ஒன்னு அழைச்சிக்கிட்டு போறேன் என்றான் கோபால் சந்திராவும் சம்மதித்து தன் தாய் வீட்டிலிருந்து கணவன் வீட்டுக்கு புறப்பட்டு போனாள் அவர்கள் புறப்பட்டு விட்டார்கள் உண்மை காதலர்கள் ஒருமித்து ஊரை விட்டு ஓட நிச்சயித்து விட்டார்கள் சங்கரனுக்கு இது தெரியாது ஊரிலிருந்து வந்த தன் மனைவி தன்னிடம் இவ்வளவு சுமூகமாக நடந்து கொள்வதன் காரணம் என்னவென்று புரியாமல் திகைத்து போனான் அவன் அன்று முதல் அவளது நடவடிக்கைகளை தீவிரமாக கவனிக்க ஆரம்பித்தான் அவளைப் பற்றி நன்றாக தெரிந்து கொண்டான் கோபாலுக்கும் சந்திராவுக்கும் இருக்கும் உறவு அவனுக்கு புரிய ஆரம்பித்தது முன்னெல்லாம் குதூகலம் இல்லாமல் இருந்த சந்திரா இப்போது ஊருக்கு போய்விட்டு வந்த வந்தபின் குதூகலமாய் இருப்பதற்கான காரணம் என்னவென்று அவனுக்கு நன்றாக புரிந்தது அவள் எந்த விஷயத்திலாவது வெற்றி கண்டிருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தான் அவன் ஒரு நாள் அவன் அலுவலகத்திலிருந்து வரும்போது தன் வீட்டிலிருந்து கோபால் வெளியேறுவதை கவனித்து விட்டான் அந்த தினத்தில்தான் சந்திரா அவனை மிகவும் அன்போடு உபசரித்தாள் சங்கரன் நினைத்தான் மனதில் கள்ளத்துடன் நடந்து கொள்ளும் சந்திராவுடன் வாழ்க்கை நடத்துவது சாத்தியமல்ல என்பதை அவனுடைய மனம் நன்றாக புரிந்து கொண்டது சந்திராவும் கோபாலும் வெளியூர் சென்று வாழ்க்கை நடத்தப் போகும் திட்டத்தையும் அவன் ஊகித்து அறிந்து கொண்டான் அவள் போனால் போகட்டும் என்று அலட்சியமாகவும் இருந்துவிட்டான் ஆனாலும் அநியாயமாக ஒரு பெண்ணின் வாழ்க்கை கெட்டு போகுமோ என்று அவனுக்கு ஒரு பயமும் இருந்தது கோபாலும் சந்திராவும் புறப்பட்டு போக வேண்டிய நேரத்தில் சங்கரனும் வெளியில் போய்விட்டான் சந்திராவுக்கு இது எதிர்பாராத சந்தர்ப்பம் அவன் வீட்டில் இருப்பான் வெளியே போவது கடினம் என்றெல்லாம் பயந்து கொண்டிருந்தாள் அவள் அவன் வெளியேறியதும் கோபாலும் சந்திராவும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு புறப்பட்டு விட்டார்கள் அவர்கள் எதிர்பாராத தருணத்தில்தான் சங்கரன் அவர்களை ஸ்டேஷனில் சந்தித்தான் சங்கரன் வந்துவிட்டு போனதையே நினைத்தபடி திகைத்து போய் உட்கார்ந்திருந்த சந்திராவை நினைவுலகத்துக்கு இழுத்தான் கோபால் ஆமா அவர் ரெண்டு பொட்டணங்களை கொடுத்துட்டு போனாரே அதுல என்ன இருக்கு என்று கேட்டான் அந்த இரண்டு பொட்டலங்களின் மேலும் தனித்தனியாக பெயர் எழுதப்பட்டிருந்தது சந்திரா தன்னுடைய பெயர் எழுதியிருந்த பொட்டலத்தை பிரித்தாள் அதில் ஒரு பட்டுப்புடவை ரவுக்கே துணி அத்தோடு கடிதம் ஒன்றும் இருந்தது கடிதத்தை எடுத்து படித்தாள் அவள் அன்புள்ள சந்திரா நீ புது வாழ்வை போகிறாய் நீ என்னை கைவிட்டு ஓடியது போல் அவன் உன்னை கைவிட்டு விட்டால் திரும்பவும் நீ என்னிடம் வரலாம் நான் உன்னை மீண்டும் ஏற்றுக்கொள்வேன் அவனுடனேயே இருந்து நல்லபடியாக வாழ்க்கை நடத்தினாள் அதுவும் எனக்கு சந்தோஷம்தான் உனக்கும் உன் எதிர்கால கணவனுக்கும் எனது வாழ்த்துக்கள் இப்படிக்கு சங்கரன் என்று எழுதப்பட்டிருந்தது அந்த கடிதத்தால் ஏற்பட்ட அதிர்ச்சியை அவளால் தாங்க முடியவில்லை அப்போது வண்டி டானிஷ் பேட்டையில் நின்றது கோபால் தன்னுடைய பெயர் எழுதப்பட்டிருந்த பொட்டலத்தை பிரித்து அதிலிருந்த வேஷ்டியையும் சட்டையையும் பார்த்துவிட்டு கடிதத்தையும் எடுத்து படித்தான் படித்து முடித்த பிறகு வண்டி நின்றதும் கீழே இறங்கினான் அவன் தங்களுக்காக சாப்பிடுவதற்கு ஏதோ வாங்கி வரப்போகிறான் என்று நினைத்தாள் சந்திரா சங்கரன் அவனுக்கு எழுதியிருந்த கடிதத்தையும் எடுத்து படிக்க ஆரம்பித்தாள் அந்த கடிதத்தில் கோபால் நீ அவளை கடத்தி கொண்டு போகிறாய் உனக்கும் திருமணமாகி உன்னுடைய மனைவி தன்னுடைய பழைய காதலனுடன் ஓடிவிட்டால் நீ என்ன நிலையில் இருப்பாயோ அதே நிலையில்தான் நான் இப்போது இருக்கிறேன் நீ அவளை கடைசி வரை காப்பாற்றுவாய் என்பது என்ன நிச்சயம் அவளை கைவிடாமல் பார்த்துக் இருந்தால் மட்டும் நீ அவளை கூட்டிக் கொண்டு போ இல்லாவிட்டால் அவளை என்னிடம் மறுபடியும் ஒப்படைத்துவிடு ஆண்மையும் மனித தன்மையும் உனக்கும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இப்படிக்கு சங்கரன் என்று அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது சந்திரா கடிதத்தை வாசித்து முடித்துவிட்டு வெளியே பார்த்தான் வண்டி நகரத் தொடங்கியது கோபால் வண்டியில் ஏறவில்லை அவன் இனி வரமாட்டான் என்று தோன்றியது அவளுக்கு ரயில் போன வேகத்தில் கடிதங்கள் காற்றில் பறந்தன வண்டி அடுத்த ஸ்டேஷனில் நின்றது எதிரே வந்து கொண்டிருந்த ரயிலும் அப்போது அங்கு வந்து நின்றது சந்திரா தன்னுடைய ரயிலை விட்டு இறங்கி அதில் ஏறி உட்கார்ந்தாள் பிறகு அவள் தன் வாழ்நாளில் கோபாலை பார்க்கவே இல்லை கதை இப்படி முடிகிறது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த பதிவில் இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம் நன்றி